இங்க இல்லைன்னா நேரா போய் ரைட்டு திரும்பினா அங்க உள்ள கடையில தம் இருக்கு. ஆனா நம்ம பிராண்டு கைஸ், நம்ம ஆப் லான்ச் ஆறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பை பத்தி எல்லாருமே பேசணும். அதுக்கு ப்ரீ ப்ரமோஷன் பிளான் ரொம்ப முக்கியம். சோ என்ன பண்ணலாம் கைஸ்? இந்த ஐபிஎல் சும்மா தானே இருக்கு, பாவம். நம்ம வேணா ஒரு 100 கோடி கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி விட்டு போவோம் கழுதையே. இல்லடா, ஐபிஎல் இஸ் வெரி சீசனல். அது ஒரு 3 மந்த்ஸ் தான். நம்மளுக்கு வந்து நம்ம கம்பெனி பத்தின டாக் அப்படியே ஆல் த்ரூ அவுட் தி இயர் இருக்கணும். பேசாம நகை கடை ஓனர், துணி கடை ஓனர்லாம் அவங்க பிராண்டுக்கு அவங்களே ஆட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி மலேசிய இன்வெஸ்டர் கூட்டிட்டு வந்து அவர் வச்சு ஒரு ஆட் எடுத்துட்டா என்ன? யார் அந்த மசாஜா? சும்மா இருங்கடா டேய். அப்படி இல்லனா சன்னி லியோன கூட்டி நாம ஒரு ஆட் பண்ணுவோம், ஹாட்டா ரீச் ஆகும்ல. தம்பி தம்பி, நம்ம கம்பெனி பேர் ஆஸ்ன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேச கூடாது. வெயிட் பண்ணு. ஓகே गाइस, நல்லா யோசிங்க. இது வைரலா போகணும். ஏய், வைரல்னானே இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் தானா? அதுலதான் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. பேசாம நம்ம இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணக்கூடாது இல்லையா? இது நல்லா இருக்கே. இல்ல, இப்ப இன்ஸ்டாகிராமுக்கு தான் நம்மளே போட்டியா வரோம். சரியா? ஓ, நம்பர் இன்ஜிக்கு இன்ஸ்டாகிராம்ல போய் ப்ரமோஷன் பண்ணா பிராண்டிங் ஒரு நல்ல மெசேஜா இருக்காது. கான்ஃபிடன்ஸ் கரெக்ட். பேசாம இந்த ஷாருக் கான், சல்மான் கான், இந்த ஆமிர் கான் அவங்களா வச்சு ஒரு ஆட் கேம்பெயின் ஏதாச்சும். யா, பட் அவங்க அவைலபிள் இல்லனா சவுத்ல இருந்து அல்லு அர்ஜுன், சிவகார்த்திகேயன் நானே கூடிட்டு வரேன். ஆ, அப்படியே தோனி டேட் வாங்கி கூடா. யா, இல்லனா விராட் கோலி கூட ஓகே தான். गाइस, சொல்லுங்க நிஷா. ஆ, ப்ரீ மார்க்கெட்டிங் பிளான பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன நிஷா சொல்றீங்க? ஆ, ஓகே. என்ன லீனா, என்ன பண்ண போறோம் இப்போ? ஸ்பாஸ்பர்ஸ். Guys, everybody listen. இதனால ஏ வேலையே போனாலும் பரவாயில்ல. ஒரு எம்ப்ளாயிக்கு, ஒரு மனிதனுக்கு மென்டல் பீஸ், அதாவது மன அமைதி தான் முக்கியம். எனக்கு உங்க கண்கள்லாம் பார்த்தாலே தெரியுது, அவ்வளவு ஒரு வொர்க் பிரஷர். விட மாட்டேன். ஆமா சார். தினமும் 9 to 6 ஸ்ட்ரிக்டா ஆபீஸ் வந்து வேலை பார்க்கணும்ன்ற HR. இந்த கேசவன் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா ஆபீஸ் வந்து வொர்க் பண்ணுங்க, இல்லனா வொர்க் ஃப்ரம் ஹோம். வொர்க் ஃப்ரம் ஹோம். ஏய் சம்ம, வொர்க்கே என்னால பண்ண முடியலனா லீவ் எடுத்துக்கோங்க. லீவ் கேக்க கூச்சமே படாதீங்க. கம் ஆன், ஆஸ்க் மீ. சார், நினைச்சேன் உங்க மூணு பேரி பார்த்தவனே தெரிஞ்சிச்சு கூச்சமே கிடையாதுன்னு அப்பவே நினைச்சேன். ப்ளீஸ் கம் ஆன், ஆஸ்க் சார். தம்பி, இன்னும் எனர்ஜி, நல்லா சவுண்டா பேசுங்க. கம் ஆன் சார். நாளையில இருந்து ஒரு 7 நாளைக்கு கொஞ்சம் ஃபீவர் சார். லீவ் கிடைக்குமா சார்? ஃபீவர்? ஆமா சார். ஓ மை காட், கம் குனி. என்னப்பா காதெல்லாம் கதகதன்னு இருக்கேப்பா, உனக்கு இப்பவே ஃபீவர் தான். டேக் லீவ், கம் ஆன், கோ 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 சார். மெயில் போட்ட சார். என்ன ஒரு சின்சியாரிட்டி, மெயில் போடுற ஃபீவர்னா கூட. கோ, எக்ஸலென்ட். வேற யாருக்கு எனி குவரிஸ் சார்? எனக்கு எனி குவரிஸ் ப்ளீஸ் சார். எனக்கு 2 நாள். 2 நாளா? என்னப்பா, 9 மந்த்ஸ் பெட்டர் லீவ் கிராண்டட், யூ மே கோ. தேங்க் யூ சார். கோ. ஏமா, உனக்கு ஏதாச்சும் இந்த மெட்டர்னிட்டி லீவ் ஏதாச்சும் வேணாடா? ஓகே, நோ இஷ்யூஸ். பார்த்துட்டாங்க, வாங்க வந்து கேளுங்க, நல்லா கேளுங்க. வாட் இஸ் திஸ் கேசவன், ஐம் சோ டிசப்பாயிண்டட் இன் யூ கேளுங்க. வணக்கம். ஏங்க இந்த டைம்ல மீட்டிங்? சரி, இல்லை போகிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் வாங்க. டே, என்னையும் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கடா. ஏங்க, இவனுங்களாம் மீட்டிங் வைக்க வர டைமே கிடைக்காதாங்க. கடவுளே, எப்படியாச்சும் காப்பாத்துப்பா, இதப்பா காப்பாத்தணும். இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? இன்னும் 2 நிமிஷம் தாங்க இருக்குது, மீட்டிங் அட்டன் பண்ணலாம். வாங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க. டே, நான் ஓ வீட்டில் இருக்கேன்டா. நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கோம் தெரிஞ்சிருச்சுனா? இந்த ஜிலோவால அதை மறந்துட்டங்க, இப்போ என்னங்க பண்றது? சரி வா, அட்டன் பண்ணிக்கலாம். வீடியோ கால் வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்க. ஏங்க, நான் பேசுறது ரொம்ப சவுண்டா கேக்குதாண்ணா? கேக்குது. நீ கொஞ்சம் மெதுவாவே பேசு, சரியா? சரிங்க. ஹாய் கைஸ். ஹாய் நிஷா. ஹாய் நிஷா. ஓகே, நான் இப்போ எதுக்கு இந்த மீட்டிங் சடனாக வச்சிருக்கேன்னா, நம்ம சீக்கிரமே நம்ம ஆப்க்கு ப்ரீ ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த மீட்டிங். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க லீனா? எஸ் மேம், இப்போ நம்ம ஆப் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி கிளைண்ட்டுக்கு நம்ம ஆப் மேல ஒரு அவேர்னஸ் வரணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரீ ப்ரமோஷன் பண்ணியாகணும் மேம். எக்ஸாக்ட்லி லீனா. ஆல்கேட்ஸ்?
இதுக்கு நம்ம டீமா ரெடியா இருக்கணும். ஐ மீன் இதுல டிசைனிங்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். ஷூர் நிஷா, ஷூர். சரி, நம்ம என்ன மாதிரி ப்ரமோஷன்ஸ் பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? யா மேம், நம்ம இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லனா நம்ம மூவி ஆர்ட். லீனா, லீனா, லீனா லெஃப்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. சோ இதுல இருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, டிஃபரன்சஸ் இருக்கு. யாங்க, நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க, கனெக்ட் பண்ணி பேசுங்க. என்ன, லீனா டிஸ்கனெக்ட் ஆகியும் அவங்க பேசுறது கேக்குது? சாரி மேம், இங்க நெட்வொர்க் இஷ்யூ. நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. ஆல்கேட்ஸ், நீங்களும் உங்க ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஷூர் நிஷா. சரி லீனா, நீங்க சொல்லுங்க. சோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் பண்ணி என்ன, ரெண்டு பேரோட ஆடியோலயும் ஒரே சவுண்ட் வருது. லீனா? எஸ் மேம். ஆல்கேட்ஸ்? அதான் நிஷா, நம்ம கவர்மெண்ட் பாருங்களேன் எப்படி ப்ராப்பரா பக்காவா டைமிங்ல ஒர்க் பண்றாங்க. எல்லா ஏரியால இந்த டைம் இந்த பாட்டு கேக்குது. If you don't mind, ரெண்டு பேரும் வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணுங்களேன். டேய் கேசவா. டேய் கேசவா. டேய் கவ்வனிடா, உன்கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும்டா. சொல்றேன். சொன்னா எப்படியோ நீ நம்ப மாட்ட, ஆனா அதான் உண்மை. என்ன ஏதாச்சும் ஒரு பொண்ணு ட்ரூவா லவ் பண்றிய? டேய் புரிஞ்சுக்கடா, சீரியஸா கேளுடா, விளையாடாதரா. இந்த ஆபீஸ்ல பேய் இருக்குடா. பேயா? ஆமாடா, நான் நேத்திய ரெண்டு கணால பார்த்தேன்டா. எனக்கு என்ன இந்த ஆபீஸ்ல இருந்தா கண்டிப்பா சேஃப் இல்லைன்னு தோணுதுடா. தயவு செஞ்சு காலி பண்ணிட்டு போயிடலாம், வாடா. சரி, சூப்பர் டே. ஆனா மச்சான், உனக்கு என்ன பார்த்தா லூசு குமாரி தெரியாதாடா. டேய் டா, பின்ன என்னடா 21st செஞ்சுல இருந்து பேய் பிசாசுனு இப்ப பேய அச்சோ 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 டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு பேய் ஓடிக்கிறானு சும்மா. டேய் எங்க அம்மா சத்தியமா இங்க பேய் இருக்குடா. ப்ளீஸ்டா, என்ன நம்புடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. ஏதாவது ஹெல்ப் பண்ணேன்டா, நாளைக்கு இது உனக்கே வந்து ரிஸ்கா மாறும்டா. சரிடா, வந்தா பாத்துக்கலாம். பட் நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுனா, நீ HR-க்கு ஒரு அஃபிஷியலா ஒரு மெயில் போடு. ஆனரபிள் HR சார், ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் எ பே ப்ராப்ளம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஏதாச்சும் மெயில் போடு, நான் என்ன பண்ண முடியும் பாக்குறேன். டேய், நீ என் ஃப்ரெண்டு மெயிலும் மயிரன்னு பேசிட்டு இருக்க. டேய், இனிமே ஆபீஸ்ல பாத்ரூம்ல தண்ணி வரலன்றதுல இருந்து நாளைக்கே உனக்கு அடிபட்டு ஐசியூல அட்மிட் ஆகி 2 days லீவ் வேணும்னாலும் மெயில் அனுப்பினாதான் தம்பி நடக்கும். ஐ டோன்ட் நோ திஸ் ப்ரோட்டோகால், இதெல்லாம் மெயில் அனுப்பி ஆகணும் இனிமே. கேசவா, இது உனக்கே நல்லா இருக்காடா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியாடா பேசுற. உன் நெஞ்சில கொஞ்சம் கூட கருணை இல்ல. டேய், ஃப்ரெண்டெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியிலடா. இங்க நான் ஒரு HR, நீ ஒரு சாதாரண எம்ப்ளாயி, அதை நீ மறக்க கூடாது. மாதிரி எல்லாம் என் நேரம்டா, நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்ல, என் தலையில எழுதி இருக்கு. இப்ப என்னடா உனக்கு மெயில் மாதிரி தானடா, இப்ப டைப் பண்ணி தரண்டா. டேய், என்னடா உருண்டு உருண்டு படுத்துட்டு இருக்க? தூக்கமே வர மாட்டேங்க. உன்னை எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் வேணா பாட்டு பாடவா? வணங்க, நான் 2 seconds தூங்கிறேன், நீங்க பாருங்களேன். என்னோட ஃபேவரட் சாங் பாடுறேன் கேளு. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாம விண்ணோடு நாம் மிதந்து போவோம். காதாலும் அடியாலும் நானுக்கு நான் வாழணுங்க. இன்னொரு ஃபேவரட் சாங் இருக்கு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. எனக்கு தான் தூக்கம் வந்துச்சுங்க. இது என் ஃபேவரட் ரா, கேளு. ஆகாயம் தீ பிடிச்சா நீலா காயுமா, நீலா நேரம் எல்லாம் நெஞ்சும் தாங்குமா, சோழ காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல, கண்ணுக்குள்ள இப்ப காதல் கசிவத பாரு. நல்லா தூக்கிட்டு நீ பாரு. என்னடா பாருங்களா, நீங்க கண்ணு முடிப்பீங்களா? ரெண்டு பாட்டுக்கே நான் அப்படி தூக்க போறடா. சொன்ன தூக்கம் வரும்னு வந்துருச்சு. எனக்கு தூக்குதே, டேஸ்ட் அதே மாதிரி இருக்குமாங்க. ஆமா, டேஸ்ட் பண்ணி பாக்குறியா?
டேஸ்ட் பண்ணி பாரு. தோசைக்கே தொட்டுக்கலாம் போல, இதை மேங்கோ தான் ஒண்ணு கொடுங்களா. வேஸ்ட் ஒண்ணும் ஏங்க, இதுல தேய்ச்சி தாங்க பண்ண, இது சாப்பிடலங்க நேரா. மூட ஸ்பாயில் பண்ணிட்டோம். நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம். கேசா, கேசவா, நான் ஏதோ ஒரு எமோஷன்ல பேசினதால கோபப்பட்டு வந்துருச்சுடா. அது பேய், பேய் மட்டும் இல்லடா, பெருச்சாலி கூட அதே சத்தத்துல தான் வரும். பெருச்சாலி அப்புறம் இவ்வளவு பெரிய கதவை தட்டும்? பெருச்சாலி வந்து இப்படி இப்படி தட்டும், முட்டும். கேசவா, எனக்கு பயமா இருக்கடா, சத்த தெரியாதுடே. இன்னைக்கு சங்கதா நமக்கு. ஓகே, இட்ஸ் ஓகே. நீ எங்க போற? டேய், என்னன்னு பாக்கணும்ல. நான் ஹெச்ஆர் இல்ல. நான் இரு, உனக்கு பயமா இருக்கும்ல, துணைக்கு நானும் வரேன். ஓ ஓகே, நண்பனை விட்டுட்டு வா. பாத்துடா பாஞ்சிர போகுது. என்னடா பண்றீங்க? சார், ஓடி தான் சார் பாத்துட்டு இருந்த. ஓடி பாத்துட்டு இருந்தியா? ஆமா சார். பூச்சி. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பென் கீழ விழுந்துச்சு சார். ரிசப்ஷன்ல டியூட்டி பாறனா இங்க வந்து ஓடி பாத்துட்டு இருக்க. சாரி சார். போடா, இங்க வந்து ஓடி சார். போயிட்டு எனக்கு மெயில் போடுற. 3 மணி நேரமா என்ன ஓட்டி பாத்தன்ற மெயில் என்ன வந்து சேரணும் சார். பார்த்த வரைக்கும் மெயில் போடுறேன் சார். பார்த்த வரைக்கும் மெயில் போடுறியா? அடிச்சு போடா. இவ்வளவு நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில பேய் கூட தான் படுக்கணும் போல. ஒவ்வொருத்தனும் அல்ல இல்லாம உட்காந்துட்டு இருக்கா, இவனுக்கு அடல்ட் படம் ஓட்டிட்டு இருக்கானுங்க.